யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் டி லெஜண்ட் தொடரில் நாம் பார்க்கவிருக்கும் ஆளுமை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மறைமிலையடிகள் பற்றி மறைமலையடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு ஜூலை பதினைந்தில் பிறந்தார் அவருடைய தந்தை நாகப்பட்டினத்தில் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணிபுரிந்தவர் அவருடைய இயற்பெயர் சாமி வேதாச்சலம் என்பது தமிழ் மொழியிலே பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறமொழி சொற்களை நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் வேதம் என்று சொன்னால் தமிழில் மறை என்று அர்த்தம் அசலம் என்றால் மலை என்று அர்த்தம் சாமி என்பது அடிகள் எனவே சாமி வேதாச்சலம் என்பதை மறைமலை அடிகள் என்று தனித்தமிழிலே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் சிறு வயதிலிருந்தே தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் என்கிற மூன்று மொழிகளிலும் புலமை பெற்றவராக விளங்கினார் மறைமலை அடிகள் என்றபோதும் கூட தமிழ் இலக்கியங்களின் மீது அவருக்கு ஒரு அளவற்ற ஈடுபாடு இருந்தது முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை திருக்குறள் என்று பல தமிழ் இலக்கியங்கள் பற்றி தொடர்ச்சியாக படித்தும் எழுதியும் அது குறித்த நூல்களை வெளியிட்டும் வந்தார் மறைமலை அடிகள் அதே வள்ளலார் ராமலிங்க அடிகள் எழுதிய திருவருட்பா இலக்கியம் அருட்பாவே கிடையாது அது மருட்பா என்று சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை தமிழறிஞர்களே ஒரு பிரிவினர் முன்வைத்தார்கள் குறிப்பாக இலங்கையிலே இருந்த தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் இது திரு அருட்பா கிடையாது இது மருட்பா என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்த பொழுது வள்ளலாருக்கு ஆதரவாக இது திருவருட்பாதான் என்று வாதிட்டவர்களில் மறைமலையடிகளும் ஒருவர் இப்படி பழந்தமிழ் இலக்கியங்களே தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றவராகவும் பயிற்றுவித்தவராகவும் இருந்தார் மறைவலையடிகள் அவருடைய மாணவர்களில் ஒருவர்தான் நீராடும் கடலுத்த என்கிற அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதிய மனோன்மணியும் சுந்தரனார் மறைமலையடிகளருக்கு தமிழாசிரியர் பணி சென்னை கிறித்துவ கல்லூரியிலே கிடைக்கிறது அது கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் பருதிமார் கலைஞர் அவரும் தனித்தமிழ் இயக்கத்திலே ஈடுபாடு கொண்டவர் தன்னுடைய பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை தமிழாக மாற்றிக்கொண்டார் சூரியன் என்றால் பருதி நாராயணன் என்றால் மால் திருமால் சாஸ்திரி என்றால் கலைஞர் என்று சொல்லி பருதிமார் கலைஞர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் அவர் மூலம் அவர் தமிழாசிரியராக மறைவிலீரிகள் பணிபுரிகிறார் சென்னை பல்கலைக்கழகத்திலே அப்பொழுது ஒரு விதி கொண்டு வரப்படுகிறது ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் கட்டாயப்படமாக பயிற்றுவிக்கப்படும் தமிழ் உள்ளிட்ட தாய்மொழி விருப்பப்படமாக மட்டுமே கற்பிக்கப்படும் என்கிற ஒரு விதியை சென்னை பல்கலைக்கழகம் கொண்டு வருகிறது பதினோரு ஆண்டுகள் அந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இருந்த கிறித்துவக் கல்லூரிகளை வேலைப்பாற்ற மறைமலையடிகள் அதற்கு எதிராக தன்னுடைய பணியிலிருந்து விலகினார் என்று ஒரு தகவல் சொல்கிறது இன்னொரு புறம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய விதியின் காரணமாக மறைமலையடிகள் பத தன்னுடைய பணியை விட நேர்ந்தது என்று இன்னொரு தகவல் சொல்கிறது எப்படி இருந்தபொழுதும் மறைமலையடிகள் வேலையை திறப்பதற்கு சென்னை பல்கலைக்கைய ஆணை ஒரு காரணமாக இருந்தது என்பது மிக முக்கியமானது அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலே முதன்முறையாக மொழிப்போர் வருகிறது முதல் மொழிப்போர் தொடங்குகிறது இந்தி கட்டாயப்பணமாக சென்னை மாகாணத்திலே ஆக்கப்படுகிற பொழுது ராஜாஜினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி தொடங்குகிறது அப்பொழுது தந்தை பெரியார் மறைமலையடிகள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்று பலரும் பல்வேறு பட்ட அணியினரும் ஒன்றிணைந்து இந்திய எதிர்ப்புக்கு இந்தி திரிப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்குகிறார்கள் அவருடைய மறைமலை அடிகளாருடைய மகன் மறை திருநாவுக்கரசு அவரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் அப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்திற்காக அவருடைய தமிழாசிரியர் பணி பறிபோகிறது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலம் சமஸ்கிருதம் கட்டாயம் என்கிற விதியின் காரணமாக மறைமலை அடிகளுடைய வேலை பறிபோகிறது என்று சொன்னால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக அடிகளுடைய மகன் மறை திருநாக்கரசுடைய வேலை பறிபோகிறது இப்படி தமிழ் படிக்காக குடும்பமே தியாகம் செய்தவர்கள்தான் அடிகளுடைய குடும்பம் அடிகளுடைய மகள் நீலாம்பையை அவர் பெரியாரோடும் சுயமரியாதைக்கத்தோடும் தொடர்ச்சியான ஈடுபாட்டை கொண்டவராக இருந்தார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே சென்னையிலே நடைபெற்ற தமிழ் பெண்கள் மாநாட்டில்தான் இ வே ராமசாமியை இனிமேல் பெரியார் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்படுகிறது அந்த மாநாட்டு குழுவில் ஒருவராக இருந்தவர் மறைமலையடிகள் அவருடைய மகள் நீலாம்பிகை இப்படி ஒரு புறம் மொழியை காப்பதற்காக பிறமொழி திணிப்பு என்பதை எதிர்த்து போராட்டங்களிலே கலந்து கொண்டவராக மறைமலையடிகள் இருந்தார் என்று சொன்னால் இன்னொரு புறம் தமிழ் மொழியிலே இருந்த பிறமொழிச் சொற்களை நீக்க வேண்டும் என்ற என்கிற ஒரு செயல்பாட்டையும் மேற்கொண்டவராக இருந்தார் குறிப்பாக அதற்கு தூண்டுதலாக இருந்தவர் அவருடைய மகள் நீலாம்பிகை என்று சொல்லலாம் ஒரு பாடல் ஒன்றை ஒரு ப இலக்கிய பாடல் ஒன்றை நீலாம்பிகை பாடுகிறார் பெற்றதாய் தனை மகன் மறந்தாலும் என்கிற ஒரு பாடலை பாடுகிற பொழுது அதிலே தேகம் என்கிற ஒரு வடமொழிச்சொல் வருகிற பொழுது அடிகள் சொல்கிறார் தேகம் என்பதற்கு பதில் யாக்கை என்கிற ஒரு தமிழ் சொலை இங்கே பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் அது இலக்கணப்படியும் அது சரியானதாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுதுதான் தமிழ்மொழியிலே இருக்கக்கூடிய பிறமொழிச் சொற்களை நீக்கி அதற்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மறைமொழியடி அளவுக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் அன்றைய காலகட்டம் என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்கும் தமிழும் வடமொழியும் கலந்த மணிப்பிரவாள நடைகளையே தான் பெரும்பாலான எழுத்துக்கள் அமைந்திருந்தன அது சிறுகதைகளாக இருந்தாலும் சரி நாவல்களாக இருந்தாலும் சரி உரைநடையாக இருந்தாலும் சரி மேடை பேச்சுக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே தமிழும் வடமொழியும் கலந்த ஒரு மணிப்பிரவாள நடைகளையே தான் அந்த எழுத்துக்களே அமைந்திருந்ததை பார்த்தோம் அதே போல நமஸ்காரம் ஒரு ஒரு இரண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் நமஸ்காரம் என்று ஒருவருக்கொருவர் ஒருவர் சொல்லிக்கொள்வது கூட்டத்திலே தலைமை தாங்குபவரை அக்கிராசனார் என்று அழைப்பது வேட்பாளர்களை அபேட்சகர் என்று அழைப்பது மேலும் நாடகம் மற்றும் திரைப்படங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் சந்திர சந்தர்பிம்பமே என்று சொல்லி அந்த ஒரு மணிப்பரவாளர் நடையிலே தான் பா பாடல்களிலே இருந்து வசனங்கள் வரைக்கும் தமிழும் வடமொழியும் கலந்த வசனங்களும் பாடல்களும் மட்டுமே கொண்டிருந்த ஒரு காலகட்டம் என்பதனால் தமிழ்மொழி என்பது பிறமொழி சொற்களை நீக்கிவிட்டு தனித்தமிழ் சொற்களை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மறைவெளி இடைகளுக்கு தோன்றியது அதற்காகத்தான் அவர் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அதனால் முதல் கட்டமாக தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொள்கிறார் சாமி வேதாச்சலம் என்கிற பெயரை மறைமலையடிகள் என்று மாற்றிக்கொள்கிறார் அப்பொழுது அவர் ஞானசாகரம் என்கிற ஒரு இதழை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த இதனுடைய பெயரையும் ஞானசாகரம் என்கிற இதனுடைய பெயரை அறிவுக்கடல் என்று மாற்றுகிறார் வள்ளலார் ராமலிங்க அடிகள் மீது பற்று கொண்ட மறைமலை அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்னும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அமைப்பினுடைய பெயரையும் பொதுநிலை கழகம் என்று சொல்லி பெயர் மாற்றினார் தமிழ் மொழியிலே உள்ள பிறமொழி சொற்களை நீக்கிவிட்டு அதற்கு இணையான தமிழ் சொற்களை பயன்பாட்டில் கொண்டு வருவது என்பது மறைமிலையடிகளுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டாக இருந்தது அதேபோல திராவிட இயக்கத்திற்கான ஒரு முன்னோடியாக மறைமலையடிகள் இருந்தார் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் மறைமலையடி மறைமலையடிகளுடைய தனித்தமிழ் இயக்கத்தை ஒற்றிதான் திராவிட இயக்கமும் நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் மேடைப் பேச்சுகளிலும் வடமொழிக்கு இணையான தமிழ் சொற்களை கொண்டு வந்து தமிழை மக்கள் மைய மையப்படுத்துகிறார்கள் என்று சொல்லலாம் அப்பொழுதுதான் திராவிட இயக்கத்தினுடைய காலகட்டத்திலே தான் நமஸ்காரம் என்பது வணக்கம் என்று மாற்றப்பட்டது அதேபோல கூட்டத்தின் அக்கிராசனார் என்பது கூட்டத்தின் தலைவர் என்றும் அவேச்சகர் என்பது வேட்பாளர் என்றும் மாற்றப்பட்டது என்று சொன்னால் இதற்கெல்லாம் தூண்டுதலாகவும் முன்னோடியாகவும் இருந்தவர் மறைமிலையடிகள் திராவிட இயக்கத்திற்கும் பெரியாருக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் அடிகளாருக்கும் இருந்த உறவு என்பது நட்பும் முரணும் கொண்ட உறவாக இருந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் வடமொழி எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு ஆகியவற்றில் அடிகளாரும் பெரியாரும் ஒரே இணைக்கூட்டலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் சைவத் சைவத்தமிழை போற்றியவர் தமிழும் சைவமும் இணைந்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் கொண்டவர் சைவ சமயத்தின் மீது தீராத பற்றுக் கொண்டவராக இருந்தார் பெரியார் பகுத்தறிவு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை ஆகியவற்றை முன்வைத்தார் ஒரு கட்டத்தில் வடமொழி எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு ஆகியவற்றை பெரியார் முன்வைக்கிற பொழுது மறைமலியடிகள் அவருக்கு ஆதரவாக இருந்தார் அதே பெரியார் சைவ சமயத்தை விமர்சிப்பது பெரிய புராணம் போன்ற சவ சைவ சமய இலக்கியங்களை விமர்சிப்பது என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிற பொழுது அவர் பெரியாரை விமர்சிக்க தொடங்குகிறார் பெரியாரிடமிருந்து தொடங்குகிறார் மறைமலை அடிகளாருடைய ஆதரவாளர்களுக்கும் சுயமரியாதை இயக்கத்தினருக்கும் இருக்கும் மிக பெரும் கருத்து வாதங்கள் ஏற்படுகின்றன என்றபோதும் கூட இருவருக்கும் இடையிலான நட்பு என்பது தொடர்ச்சியாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மலைமிலையடிகளுடைய அறிவுரை குத்து என்கிற நூல் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவராக பெரியார் இருந்தார் மலைமிலையடிகள் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு பெரியார் அவரை போய் சந்தித்தார் இப்படி தொடர்ச்சியாக ஒரு தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடியாக மறைமலையடிகள் தொடர்ந்தார் அவருடைய தனித்தமிழ் என்பது மிக கடினமாக யாருக்கும் புரியாத பாமர்களுக்கு புரியவே புரியாத ஒரு தமிழ் அது எளிய ஒரு தமிழாக இருந்தது அதே தமிழ் தமிழ்மொழியை முன்னிறுத்திய காரணத்திற்காகவே அவர் பிற மொழிகளை முற்றிலுமாக விளக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆங்கிலத்தை தமிழர்கள் படிக்க வேண்டும் என்பதிலும் அதை கற்றுக்கொண்டு உலக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் மறைமிலையடிகள் உறுதியாக இருந்தார் அதே போல் காளிதாசனுடைய சாகுந்தலத்தை தமிழிலே மறைமெலியடிகள் மொழிபெயர்த்தார் ஆங்கில புத்தாண்டு இருப்பதைப் போல ஆங்கில ஆண்டு இருப்பதைப் போல இஸ்லாமியர்களுக்கு ஹிஜிரி ஆண்டு இருப்பதைப் போல தமிழர்களுக்கு என்று ஒரு ஆண்டு இருக்க வேண்டும் அது திருவள்ளுவர் பிறந்ததை முன்னிட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டவராக மறைவிலையடிகள் இருந்தார் இப்பொழுதும் பலர் திருவள்ளுவர் ஆண்டு என்பதை நடைமுறையாக கொண்டு கொண்டாடி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது மடைமறிகளுடைய மிக முக்கியமான கனவாக இருந்தது சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கிடையாது தான் தமிழ் புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்பது மறைமலிகளுடைய க கருத்தாக இருந்தது மறைமலீறிகள் உள்ளிட்ட பல தமிழறிஞர்கள் கூடி தை திங்களை மட்டுமே தமிழ் புத்தாண்ட தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் கொண்டு வந்தார்கள் பிறகு வந்த திமுக அரசும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து அரசின் நடைமுறையாக கொண்டு வந்தது என்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றின் தேவைக்கேற்ப மனிதர்கள் உருவாகிறார்கள் சமயங்களில் வரலாறை மனிதர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கவும் செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் மறைமலையடிகள் தமிழ்மொழியில் பிறமொழி சொற்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்திலே அந்த பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழில் அந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்கி தமிழின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக வரலாற்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்தான் அடிகள் அந்த அடிகளுடைய தனித்தமிழ் இயக்கத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நாம் செல்ஃபோன் என்பதை அலைபேசி என்றும் க கம்ப்யூட்டர் என்பதை கணிப்பொறி என்றும் அப்ளிகேஷன் ஆப் என்பதை செயலி என்றும் தொடர்ச்சியாக நாம் கண்டுபிடிக்கக்கூடிய பல பலவிதமான நாம் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான கருவிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அன்றாடம் தொடர்புடைய பொருள்களுக்கும் தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகள் அடுத்த வாரம் மறைமலையடிகளை போன்ற இன்னுமொரு ஒரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி